Sumitra. You will be happy to know that Sumitra is a recipient of the Bismillah Khan Yuva Puraskar Award of the Central Sangeet Natak Academy and has always taken an active part in the activities of the Dr. V. Raghavan Center for Performing Arts in Chennai. And before Sumitra comes onto the stage, I request all of you to put your cell phones on silent mode. Ungal chenna phone kalai silent mode il potukol bedi ketukolgirom. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देव महेश्वर गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देव महेश्वर गुरुसाक्षात् परो ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः पुस्तकधारिणी श्रये वेगवहि वहि मा श्रये ये जटयजूट मकुटतम्ये नाकयूत जटयजूट मकुटतम्ये विधिकान्तं वि न पुस्तक धारिणी पराद्यखिल शब्द स्वरूप अवकाश पूर्णमी चंद्रिका धवल सकाश कर रव्युद यणदाम भाषम कनकचुंब कदम भूषा विशेषम निरंतरम भक्त जिह्वाग्रवासम निखिल प्रपंच संकोच विकास नराधमान विलोक शोक
नरहरिहर गुरु गुह पूजित विग्रह पुस्तक धारिणीम श्रय वेगवहि T. Mukta was born in 1914, and after an illustrious musical career, she became one with the muse on 11th March 2007 at the age of 92. The next offering in the Kusumanjali is the screening of a short film on Vidushi T. Mukta. Srimati Mukta was a simple, generous, and humble human being. She is the recipient of the President's Award in 1972, which was how the Sangeet Natak Academy Award was known in the initial years. In an attempt to document the life and work of Srimati Mukta for the centenary celebrations, her disciple, Srimati Nandini Ramani, has compiled a short film with whatever limited material was available to her. The film will speak for itself. Mukta Mavai Patri oru kurum padam tayarithirikkirar Thirumathi Nandini Ramani. Adai ippo paarthu rasikkalam. முக்தம்மா குரு குரு மாத்திரம் இல்லை, அம்மா மாதிரி தான் பழகுவார். யாருக்கு எல்லோரும் நாங்கள் எல்லோரும் பாட்டு சொல்லி கொடுக்கச்ச கூட அம்மாவை அம்மா பாசத்தோடு தான் எங்களோடலாம் பழகின்றிருப்பார். பாட்டு மாத்திரம் இருக்காது, பாட்டை தவிர எல்லா விஷயங்களையுமே பேசின்ட்டுருப்போம். எங்கள் வீட்டில் இருந்த எங்கள் பெரியவாள்லாம் பற்றி விசாரிப்பா, எல்லாத்துலேயும் ஒரு கலந்துண்டு ரொம்ப சகஜமாக பேசுவா. அதனால் நமக்கு வந்து குருன்ற ஒரு பயம் இருக்காது, ஆனால் எங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும் அவட்ட. அதே மாதிரி அவருக்கும் எங்கக்கிட்ட ஒரு பாசம் உண்டு. அப்புறம் பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தா கூட, உனக்கு என்ன பாட்டு வேணும், புக்கை பாரு, உனக்கு எது தோன்றதோ சொல்லு, நான் சொல்லித்தரேன்வா. அந்த மாதிரி தான் எல்லாம் சொல்லித்தருவா. கற்றுக் கொடுக்கறச்சா நமக்கு அந்த சங்கதி வரலன்னா தானே திருப்பி திருப்பி ஒரு 10 தடவையாவது பாவம் பாடி பாடி கழிப்பாள். அப்புறம் கடைசியில் நமக்கு அது வந்துருத்தோன்னா அந்த சந்தோஷத்தை அப்படியே வெளிப்படுத்திடுவான். நம்ம பாடிண்டே வரைச்ச உடனே, ஓ அது அது அப்படின்வா. அதுனா நமக்கு அந்த சங்கதி கரெக்டாக வந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கச்சேரியிலையும் அப்படி தான் பண்ணுவா. கச்சேரியில் கூட பாடியிருக்கேன் நான் நிறையா. அப்போ கூட பாடுறச்ச ஒரு வேளை முதல் தர சரியாக வரலன்னா கூட ரெண்டாம் தர இப்படி திரும்பி பார்த்துட்டு நீ பாடுன்னுவா. அதனால் அந்த ரெண்டாம் தர சரியாக வந்துருத்தானுன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாள். அவளோட பழகிறது ரொம்ப ஈஸி.
வெளியூர் போனாலும் அப்படி தான் சகஜமாக பழகிற அம்மாவா. கத்துண்டத்தை நாங்கள் வந்து மறக்காத பாடணும், அதை கரெக்டாக பாடணும். அப்போ சொல்லுவா, யார் வந்து நடுராத்திரி எழுப்பி உட்காந்து வச்சா கூட கத்துண்டதை அப்படியே பாடணும், அது அம்மா பாடுவா அப்படியே. இன்ஃபேக்ட் கொஞ்சம் லாஸ்ட் டேஸ்லலாம் உடம்பு சரியில்லாத இருக்கச்ச நான் பார்க்க வரைச்ச கட்டில் படுத்துட்டுருப்பேன், நீ நானும் பாடின பாட்டெல்லாம் ஏதாவது டேப் பண்ணியிருக்கியாம்மா அப்படின்னு கேட்பேன். வந்து அப்படியே பாடணும் அப்படின்வா. சில சமயம் முனகுவா, அது ஊரியே இருந்தது. இன்னும் காதில் எப்போ பார்த்தாலும் பாட்டு கேட்டுருக்கேன், எனக்கு தூக்கமே வரல அப்படின்வா. அவளுக்கு இந்த சென்டினரி இயர் கொண்டாடுறது வந்து ரொம்ப பொருத்தமானது. ஸோ நம்ம எல்லாரும் அவரோட ஆசீர்வாதம் நமக்கு கட்டாயம் கிடைக்கணும். எனக்கு முதலாக அந்த அம்மா பரிச்சயமானது எப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். நான் அவங்க கச்சேரி கேட்டுதான் தவிர எனக்கு நேர்முகமாக பரிச்சயம் கிடையாது. 1970 வந்து டாக்டர் ராகவன் அவர்கள், மியூசிக் அகாடமி செக்ரட்டரியாக இருந்தார், பெரிய சம்ஸ்கிருத ஸ்காலர், அவரோட எனக்கு அவ நாடகத்திலெல்லாம் சம்ஸ்கிருத நாடகத்திலெல்லாம் பாடியிருக்கேன், நடிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த ஃபேமிலியிலேயே என்னை நான் ஒரு ஒரு மனுஷியாக ஏற்றுண்ட ஒரு ஃபேமிலி அது. ஒரு பதஞ்சாவளிக்கு ஒரு ஃபெலோஷிப், பதஞ்சாவளிங்கிறது ஒரு ஒரு தனியான அம்சமாக இருந்தது பாட்டில். அதுக்கு ரொம்ப விசேஷமாக இருந்தது இந்த தனம்மாள் ஃபேமிலி தான். யாரான எதான கற்றுக்கணுன்னா, எவ்வளோ பெரிய வித்வான்கள் எல்லாமே அவள் வீட்டுக்கு தான் போய் கற்றுட்டுருக்கா. செம்மங்குடி மாமாவாகட்டும், முஷிரியாகட்டும், அத்தனை பேரும் அந்த வீட்டுக்கு போய் பிருந்தாமாட்டை கற்றுட்டுருக்காங்க, ஜெயமாட்டை போய் கற்றுட்டுருப்பான். அப்போ வந்து இவர் என்ன பண்ணினார், நீ கற்றுக்கிறியா முக்தா மாட்டை அப்படின்னு என்னை கேட்டார். ஓ, தாராளமாக கற்றுக்கிறேன், எனக்கு இது ஒரு பெரிய சான்ஸ், இது எனக்கு நான் இது வரைக்கும் பதம் ஜாவடி யார்ட்டி கற்றுண்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்துண்டேன். பதம் பாடுறதுக்கு ஞானம் பதமாகணும்னு சொல்லுவாங்க. அவள் இன்னொன்று, பதங்கள் மட்டும் இல்லை, அவளுக்கு கீர்த்தனங்களும் நிறையா உண்டு. தீட்சிதர் கீர்த்தனங்கள் நிறைய கீர்த்தனங்கள் பாட உண்டு. நயனாப்பிள்ளை வழியா, சியாமசாஸ்திரி, அண்ணாசாமி சாஸ்திரின்னு அது மூவர் சொல்லுவாள் இல்லையா, அந்த அவளுடைய கீர்த்தனங்களும் அவளுக்கு நிறைய தெரியும். அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அந்த அம்மா ஒரு விஷயத்தை மறைச்சோ குறைச்சோ அவள் சொல்லலை. அது எப்படி பாடுவார்னு என்னால் சொல்லவே முடியல. குயிலாக இருக்கும் அந்த வாய்ஸ். Mm-hmm.
பாடையெல்லாம் இழுத்து வாசிப்பா அம்மா இழுத்து வாசித்து கமக்கத்தோடு வாசிப்பான் அதுதான் கனம்பாடி அதை ராகம் வாசிக்கிச்சு இந்த பதம் வாசிப்பான்னு நல்லா புரியும் இந்த ராக இந்த பதத்தை தான் வாசிக்க போகிறான் அம்மா அந்த ராகம் கொஞ்சம் வாசித்து சரி இந்த பதம் தான் அம்மா வாசிக்க போகிறான் அந்த ராகத்துலேயே அந்த பதத்துலேயே அவ்வளோ பாவமும் ராகபாவம் வந்துடும் முக்தாமாவனுடைய குடும்பம் இந்த புகழ்பெற்ற வீண தனமான அவர்களுடைய குடும்பம் தவிர முக்தாமாவுடைய குரு மகாவித்வான் காஞ்சிபுரம் நயனா பிள்ளை இவர்களுடைய குடும்பம் இந்த ரெண்டு குடும்பமும் காஞ்சிபுரத்தில் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் நெருங்கின குடும்பங்கள் நான் குழந்தையாக இருக்கச்சே மிருந்தாம்மா முக்தாம்மா அவளுடைய கச்சேரிகளை நிறையா கேட்குற ஒரு பாக்கியம் ஒரு வாய்ப்பு எனக்கு காஞ்சிபுரத்தில் அவள் வந்து அவளுடைய குரு நயனா பிள்ளை அவர்களுடைய நினைவு விழா கச்சேரிகள் அந்த ஃபங்க்ஷனில் நிறையா கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எங்களுடைய என்னுடைய குரு ராமநாதபுரம் கிருஷ்ணையர் அவர்கள் வீட்டில் முக்தாம்மாவை நிறைய சந்தித்து அவர்களோடு பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்னுடைய குரு ராமநாதபுரம் கிருஷ்ணையர் நிறைய முக்தாம்மா கிட்ட பதம் ஜாவடி தவிர பல உருப்படிகள் நிறையா பாடம் பண்ணியிருக்கார் ரெகுலர் பேசிஸில் ரெகுலராக அவர் கற்றுண்டார் முக்தாம்மா வீட்டுக்கே வந்து கற்று தந்திருந்தார் அதுக்கப்புறம் மதுரையில் முக்தாம்மா கொஞ்ச நாள் அவருடைய புதல்வி ஸ்ரீமதி லக்ஷ்மி அவர்களோடு கொஞ்ச நாள் தங்கியிருந்தார்கள் 1970 அந்த மாதிரி அப்பொழுது இந்த 1973-75 எனக்கு மதுரை மியூசிக் காலேஜில் ஸ்ரீ சத்குரு சங்கீத வித்யாலயத்தில் டீச்சிங் அசைன்மெண்ட் இருந்தது அது எனக்கு பகவானாக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு அந்த 2 வருஷங்களை நான் நல்ல விதத்தில் உபயோகப்படுத்தின்றேன் போய் முக்தாம்மா கிட்ட 2 வருஷம் நிறைய பாடம் பண்ணேன் நிறைய சங்கீத மூமூர்த்திகளுடைய கீர்த்தனைகள் பதங்கள் ஜாவளிகள் நிறைய தமிழ் உருப்படிகள் தேவாரம் திருப்புகள் தவிர பல மாரிமுத்தாப்பிள்ளை பாபநாச முதலியார் அவர்கள் இயற்றிய உருப்படிகள் அது தவிர தென்மட்டம் நரசிம்மாச்சாரியார் அவர்கள்ட்டிய சுலபமான அழகான கீதங்கள் எல்லாம் எனக்கு அவர் நிறைய கற்றுக் கொடுத்தார் அப்பொழுது மதுரையில் வித்வான் பிசி சீதாராமையர்னு அவர் மழவை சிதம்பர பாரதியோட சிஷ்ய பரம்பரை அவர் அந்த நாளில் மியூசிக் அகாடமி எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி மெம்பராக இருந்தார் டாக்டர் வி ராகவன் அவர்களுக்கும் நல்ல நண்பர் அவர் வந்து முக்தாம்மாவனுடைய இமீடியட் நேபர் 2 பேரும் திருநகரில் தான் தங்கியிருந்தார் அடிக்கடி 2 பேரும் சந்திச்சுண்டு நிறையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக சங்கீதம் பற்றி பேசுவார்கள் இன்டராக்ஷன் இருக்கும் அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவர்கிட்டேருந்து பிசி சீதாராமையர் அவர்கள்கிட்டேருந்து முக்தாம்மா நயனா பிள்ளை பாடாந்தரத்தில் இல்லாத பல தியாகராஜ கீர்த்தனைகளை பாடம் பண்ணார்கள் உதாரணமாக முச்சட்ட பிரம்மாதுலக்கு மத்தியமாவதி லலிதே ஸ்ரீ பிரபுத்தே பைரவி ரகுவீரா ரணதீரா ஹுசேனி இந்த கீர்த்தனங்கள்லாம் முக்தாம்மா பிசி சீதாராமையர்கிட்ட பாடம் பண்ணி உடனே எனக்கும் கற்றுக் கொடுத்தார் அவரை பற்றி சொல்கிறதுனாலே அவர்கிட்ட சங்கீதம் மட்டும் இல்லாமல் ஒரு மியூசிஷியன் தவிர ஒரு ஹியூமன் பீயிங் எப்படி இருக்கணும் நம்போன்றதுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி அவர்கிட்ட கற்றுக்கணும் வெரி அஃபெக்ஷனேட் அண்ட் ஹியூமன் பர்சன் யார் வந்தாலும் ஷீ நெவர் ஹெசிடேட்டட் டு ஷேர் ஹர் நாலேஜ் வித் வித் அண்ட் ரெப்பர்டரி வித் எனி ஒன் ஹூ கேம் வித் அ ஜென்வின் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெடிக்கேஷன் மற்றவளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவளுடைய விசேஷங்களை ஒரு பெருந்தன்மையோடு ஸ்பான்டேனியஸாக ஒரு ஜெனுவினாக அக்செப்ட் பண்ணின்ற லேடி அது ரொம்ப ரேர் வரிச்சு அது எல்லாருக்கும் கிடைக்காது அ லேடி வித் கிரேட் இன்டெக்ரிட்டி ஒரு ஈவன்னஸ் ஆஃப் மைண்ட் இருந்தது அவளுக்கு அதனால் சங்கீதத்தோடு இந்த மாதிரி வேற எங்கேயும் கிடைக்காத பல விஷயங்களை நான் அவகிட்ட கற்றுண்டேன் ஸ்ரீமதி டி முக்தா அவர்கள்கிட்ட ஒரு 11 வருஷங்கள் நேரடியாக கற்றுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இருந்தது என்னுடைய தந்தையார் டாக்டர் வி ராகவன் அவர்களுடைய ஒரு தொடர்பினால் எனக்கு வீண தினமாள் அவளுடைய ஒப்பற்ற பாணியுடைய ஒரு ருச்சி தெரிஞ்சு அதில் கற்றுக்கும்படியுமான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக நான் நினைக்கிறேன் பதஞ்சாவளி முக்கியமான ஒரு அங்கம் அதை பாடுறது அதை நிர்வகிக்கிறது அந்த குடும்பத்துடைய ஒரு
ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அந்த வழியில் ஒரு பெரிய பாட்டாந்தரத்துக்கு உயிர் நாடியாக இருந்தவர் ஸ்ரீமதி டி முக்தா அவர்கள். முதல் முதல்ல நாம் பாலசரஸ்வதி அம்மா அவர்களுடைய பிரதம மாணவிகளில் ஒருத்தராக இருந்து கச்சேரிகள் பண்ணிட்டு வந்த காலத்தில் 1970 மகாராஜா சுவாதி திருநாள் அவளுடைய சமஸ்தானம் நவராத்திரி விழாவில் ஆடுறதுக்காக மகாராஜாவுடைய உருப்படிகள் பாடம் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ பாலம்மா சொன்னால், முக்தம்மா கிட்ட போய் இந்த ஒரு பதம் அட்டானா பதம் கற்றுண்டு வா, முதல்ல பாடுறதுக்கு கற்றுண்டு வா. நான் ஏற்கனவே என்னுடைய குரு ப்ரொஃபஸர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்கிட்ட பல காலமாக சங்கீத சிக்ஷை இருந்ததுனால முக்தம்மா கிட்ட அந்த பதத்தை பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அபிநயம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பதம் வல்ல பூத்தாள வசமா நசமிகி வல்ல பூத்தாள வசமா அண்ணே அந்த அட்டானா பதம் முத முதல்ல கற்றுக் கொடுக்கறதுக்கு முக்தம்மா நேர வீட்டுக்கே அப்பாவுடைய வீட்டுக்கே வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்தார். மறக்க முடியாத ஒரு அனுபவம். அவர் போடுற அந்த ஒரு பிருகா சங்கதிகளை என்னால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு நான் பயந்தோடனே ஒரு குழந்தைய எப்படி உற்சாகப்படுத்தினா அது சந்தோஷமாக பங்கெடுத்துக்குமோ அதை மாதிரி பாடு உனக்கு வரும்னு சொல்லி எனக்கு அந்த சங்கதிகள் புரிப்பட்டு நான் பாடுற வரைக்கும் அழுக்காமல் என் கூட பாடி அந்த பதத்தை தயார் பண்ணி கொடுத்தார். முக்தம்மா கிட்ட அந்த சந்தர்ப்பத்திலேருந்தே நான் ஒரு மனசார ஒரு பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடச்சிது. 1989 முக்தம்மா அவர்கள்ட்ட சிபி ஆர்ட் சென்டரில் நேர்முக வகுப்புகளுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பதஞ்சாவளிக்குன்னே அங்கே ஒரு வகுப்பு அமைக்கப்பட்டது. அதில் நிறைய பதங்கள் அவர்கிட்டேருந்து முதல்ல குரூப்பில் கற்றுன்றிருந்தோம். சில வருஷங்களில் அவருடைய வீட்டுக்கே போய் தனிப்பட்ட முறையில் வாரத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு போய் அந்த மாதிரி 8 வருஷத்துக்கு மேலே அவர்கிட்ட நிறைய பதங்கள், தமிழ் பதங்கள், தெலுங்கு பதங்கள் பாடம் பண்ணினேன். நேர்முகமாக 1-to-1 சொல்லலை, அந்த மாதிரி உட்காந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு ஒரு வகுப்பும் இருக்கும். முத முதல்ல வித்வத் சபையில் போட்ட ஜாவளி புஸ்தகத்துலேருந்து அநேகமாக எல்லா ஜாவளிகளும் அதில் சொல்லி கொடுத்துருந்தார். குறிப்பாக நாட்டியத்துக்கு உண்டான பதங்கள் நிறைய, சில கீர்த்தனைகளும் அந்த வகுப்பில் சில சமயம் எடுத்தார். இருந்தாலும் நான் நிறைய பதம் ஜாவளிங்கிறது தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா எப்போ வேணும்னாலும் அதுக்கு நம்ம ஒரு வடிவம் கொடுத்து ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும், அந்த வழி அப்படியே நமக்கு கிடைக்கும். பாலசரஸ்வதி தர்மாவுடைய பேத்தி, அதாவது ஜெயமாளுடைய பெண், எனக்கு பெரியம்மா பெண். நாங்கள்லாம் குழந்தைங்க ரொம்ப சேர்ந்து வளர்ந்ததுதான் இருந்துருக்கோம். அது பரதநாட்டியத்தில் அவளுக்கு ஒரு ஆர்வம் வந்தது வந்து மயிலாப்பூர் கௌரிமான்னு அவள் ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப வேண்டியவா. அந்த அம்மா டான்ஸ் ஆடுவோம், அதனையும் ரொம்ப நல்லா பிடிப்பான் அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு பார்த்து பார்த்து இவளுக்கு ஒரு ஆசையாக டான்ஸ் ஆடணும், அந்த மாதிரி அதனையும் பிடிக்கணும் ஒரு ஆசை வந்தது. அதுக்கு தகுந்த போல கந்த பாலசரஸ்வதியுடைய குரு கந்தப்பா பிள்ளைன்னு இருந்தார், அவங்க டான்ஸில் ரொம்ப புத்தாலி, இதெல்லாம் பாடி ரொம்ப நல்லா பாடுவாங்க. இந்த பாலசரஸ்வதி 6 வயசுல சதாச்சாரியரும் இன்னொரு தங்க அபிராம சுந்தரி வயலன் அவளும் அவங்க ரெண்டு சேர்ந்து அவள் பிடிவு சொல்லிருந்தா இந்த இந்தம்மா இந்த பொண்ணு பாட்டு சொல்லிருந்தா. அதுக்கப்புறம் சில இது அபிநய கச்சேரிக்கு போவோம். அபிராம சுந்தரி வயலன் அவங்க அம்மா பாட்டு இவளுடைய அபிநயம் அதுவும் ரொம்ப அதுவும் நிறைய நடந்தது. வகுப்புகள் பத்தியோ அவருடைய தனிப்பட்ட டீச்சிங் பத்தி சொல்லணும்னாக்க, சின்சியர், ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டீச்சர். முக்தம்மா வந்து அந்த ஒரு தனி மனுஷி, ரொம்ப மனிதாபிமானம் மிக்கவர். ஆஸ் அ டீச்சர் வந்து ரொம்ப ஜெனரஸ், எது கேட்டாலும் உடனே சொல்லி கொடுத்துடுவார். வேற ஏதாவது தெரியாது கிட்டால் இது எனக்கு தெரியாது அப்படின்னு ஹம்பிளாக உடனே சிம்பிளாக பதில் சொல்லிடுவார். அவ்வளோ பெரிய விதுஷி, ரொம்ப சாதாரணமாக எளிமையாக தனக்கு தெரியலங்கிறத சொல்லிடுவார். அவருடைய உதார குணம், அவருடைய நல்ல தன்மை, ஒரு சாத்விகமான பாவம், அப்புறம் அவர் சிரிக்காமல் மற்றவளை சின்ன சின்ன ஜோக்கெல்லாம் சொல்லி சிரிக்க வச்சுடுவார். ரொம்ப அனாயாசமாக அந்த ஜோக்குகளை உதிர்ப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஹாஸ்ய உணர்ச்சி படைச்சவர். முக்கியமாக மற்றவாளுக்கு உதவுறதுங்கிறது அவர், அவரை மாதிரி யாரையுமே பார்க்க முடியாது. ஒரு ஒப்பற்ற ஹிருதயம் படைத்தவர்னு அது முக்தம்மாவுக்கு தான் சொல்லலாம்.
ஒரு குரு கிடைச்சுடலாம் அந்த மாதிரி ஒரு ஒப்பற்ற குருவாக கிடைக்கிறதுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஒரு லைஃப்பில் புண்ணியம் பண்ணினது. அவரை பார்த்து வந்து ஹியூமன் வேல்யூஸ் எல்லாம் கூட நிறைய தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய தந்தையார் டாக்டர் ராகவன் இந்த குடும்பத்துக்கே வந்து அவர் ஒரு பெரிய ஒரு தூண் மாதிரி இருந்து இவாளுடைய சங்கீத நாட்டிய பரம்பரைகளுக்கு வந்து அவர் ரொம்ப பண்ணினார். வித்வத் சபையில் காரியதரிசியாக இருந்தது மட்டுமல்லாமல் மத்திய சங்கீத நாடக அகாடமி பல ஸ்தாபனங்களில் அவர் இருக்கிற இடத்துலையும் இவாளுக்கெல்லாம் நிறைய ஆக வேண்டிய ஆக்கப்பூர்வமான உதவிகளை செய்து அவளுக்கு வந்து உறுதுணையாக இருந்தார். சங்கீத நாடக அகாடமியில் முக்தமாக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று ஆரம்பித்து அதில் முதல்ல வேதவலிமாவை கொண்டு சேர்த்து மியூசிக் அகாடமியோடைய பின்னாடி கிரீன் ரூமில் தான் முதல் வகுப்பு வேதவல்லி மாக்கு நடந்தது. இது நீ கூமரியாத ஆனால் அந்த ஜாவளி தான் எடுத்தார் வேகடலை. அதில் முக்தமாக ஒரு சரவெடி மாதிரி ஒரு சங்கதி போடுவார். பல வருஷங்கள் கழித்து அதையே எனக்கு பாடம் பண்ண வச்சு என்னை பாடி அதுக்கு கை சேர்த்துக்கோன்னெலாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு உற்சாகம் கொடுத்தார். எதுக்கு சொல்கிறேன்னா என் தந்தையார் அவர்களுக்கு அந்த முக்தமாக்கு வந்து ரொம்ப பாசம் வச்சுருந்தார். முக்தமாக்கிட்ட அவருக்கு ரொம்ப ஒரு அபரிமிதமான அன்பு உண்டு. அவர் வந்து ரொம்ப முக்தமாக ஒரு சாத்விகமான மனுஷி, அவளுக்கு நிறைய நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் மனப்பூர்வமாக விரும்பினார். அதன் மூலமாக வந்தது தான் இந்த பதஞ்சாவளி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ங்கிறது வழி. அது வந்து தொடர்ந்து இன்னும் நான் சங்கீத நாட்டை கேட்கணும்னு நடந்துன்னு இருக்கு. என்னோடய மையத்தில் நான் நினச்சதை இவ்வளோ பெருசாக நடத்தின வாய்ப்புக்கு நான் கடவுளுக்கு என்றைக்கும் நன்றி செலுத்துகிறேன். முக்தமாக்கு ஒரு சிஷ்யாக வாய்ச்சி அவர்கிட்ட கற்றுக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கிறது இந்த ஜென்மத்தில் நான் பண்ண பெரிய புண்ணியம்னு நினைக்கிறேன். அம்மா வந்து சங்கீதத்தில் எப்படி வசந்து இருந்தாங்களோ அதே மாதிரி குணத்திலும் அதுக்கு சமமாக வசந்த குணம் என்று சொல்லலாம். அவர் எனக்கு மட்டும் அம்மாவாக இல்லை, அவர் சுற்றி யார் வந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ரிலேஷன்ஸ்லேருந்து எல்லாருக்கிட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இதாக இருப்பாள். சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ன்றது ஸ்பெசானிஃபைடுனர். எல்லாருக்கிட்டே ஒரே தமாஷா பேஷண்ட்டு நடந்துப்பாள். அம்மாவுக்கு பாட்டு தான் உயிரை. கடைசி வரலும் பாடிகிட்டே இருப்பாள். மனுஷால மறந்துட்டாலும் பாட்டு சங்கீதத்தை மறக்கவே இல்லை. என்னை வந்து ஒரு கச்சேரி முடிச்சுட்டு வந்துட்டா நான் சுற்றி சேர்ந்தேனா நல்லா இருந்ததான்னு சொல்லி நான் எனக்கு இன்னும் நான் பாட்டிலேயே நான் ஈடுபடலை. இருந்தாலும் என்னை கேட்பாள், ஏன்னா எனக்கு கேட்டு 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 பழக்கம் வந்ததுனால இதான் என்னை கேட்பாள். எல்லாம் நல்லா தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அம்மாவோட 100வது பர்த் சென்டினரியை செலிப்ரேட் பண்ணுறாங்கிறத பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமையாகவும் இருக்கிறது. நான் பேசணுன்னா நான் வந்து முக்தம்மாவோட கொள்ளு பேரங்கிற ஒரு பொசிஷன் சொல்லலாம். என்னோட முதல் குரு அவா தான். வரவீணா மிருதுபாணி வனருகலோ சனராணி சுருச்சிர பம்பரவேணி சுரநுத கல்யாணி. எனக்கு 3 வயசாக இருக்கிறச்சே. ஃபஸ்ட்டாக வரவீணான்னு ஒரு மோகன ராக கீதத்தில் தான் ஆரம்பித்தாங்க எனக்கு. முக்தமாக நான் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். கிருஷ்ணகண சபாவில் ஒரு தடவை பாடினாங்க. நான் கிரீன் ரூமில் உட்காந்துருந்தேன் அவங்க பக்கத்தில். அப்புறம் மேடைக்கு கூப்பிட்டதும் பாட சொல்லி நான் அவளை விட்டு வரவே இல்லையா. நான் அழுதுட்டு இருந்தேன். நான் முக்த பாட்டி கூட தான் இருப்பேன். முக்தமாக்கு வந்து கடைசி வரலையும் அந்த சங்கீதம் மேலே ஒரு பிரியம். சங்கீதம்னா உயிர் அவங்களுக்கு. கடைசியில் அவங்களுக்கு 88 வயசாக இருக்கிறச்சு 3000 ரெஸ்காக்கு கிளீவ்லண்டில் ஒரு கச்சேரி கொடுத்தா அம்மா. ஒரே மேடையில் ஒரே ஸ்ட்ரெச்சில் 2.5 மணி நேரம் கொடுத்துருக்கா. அது ஒரு பெரிய பாக்கியம்னே சொல்லலாம். கடைசி வரைக்கும் அவள் வாய்ஸ் ஆடவே இல்லை, அப்படியே இருந்தது அவள் வாய்ஸ். முக்தமாட்ட நான் கத்துண்டதுக்கு மூல காரணமே எங்கள் அம்மா தான், திருமதி வர்தினி பிரேம். எங்கள் அம்மாவும் சித்தியும் முக்தமாட்டு தான் கத்துட்டுருக்கா.
அந்த வழியில் வந்த நானும் கற்றுக்கணும்னு என் அம்மா தான் அமிச்சா. அம்மா வந்து முக்தமாட்டு கற்றுனதும் இல்லாமல் குயின் மேரிஸ் காலேஜ்லேயும் பிஏ மியூசிக் பண்ணா. அதனால மியூசிக் பற்றி தெரிஞ்சவங்க அவங்க. அதனால முக்தமாட்டு கற்றுன்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதற்கு நான் என் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னுடைய அத்தை, என்னுடைய பாட்டு வாத்தியார் அப்படிங்கிற ரெண்டு ஸ்தானத்தில் இருந்த முக்தாமாவை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு தடவை நான் வீட்டில் பாடிக்கிட்டு இருந்தப்போ அவங்க கேட்டுட்டு பாட்டு கற்றுக் கொடுக்கலாமே இவனுக்கு அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் நான் பாட்டு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாலம்மா எனக்கு முதல் பாட்டை ஆரம்பித்தாங்க, கல்யாணி ஜத்தீஸ்வரத்தை. அதுக்கப்புறம் முக்தாமாவே பாட்டு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க தான் என்னை வந்து மியூசிக் அகாடமியில் வந்து பதம் காம்படிஷனுக்கு என்ன அனுப்பிச்சி வச்சாங்க. அனுப்பிச்சது மட்டும் இல்லை, அதில் என்னை ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க வச்சதும் அவங்க தான். 2005-2006 வரைக்கும் அவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வரைக்கும் அவங்களுடைய குரலில் எந்த விதமான நடுக்கமும் இருக்காது. இந்த வருஷம் வந்து அவங்களுடைய 100வது பிறந்த நாள், அதை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. Padams and javalis have become synonymous in Carnatic music with Brinda and Mukta. I'm sure this film must have brought back nostalgic memories to many of you, and for those who did not know the duo, it must have given you important insights. The music of this Nari Mani will linger long for years to come in all our hearts. The Central Sangeet Natak Academy and Dr. V. Raghavan Center for Performing Arts take great pleasure in presenting this two-day festival of Padams and Javalis for connoisseurs of classical music and dance. May I request the guests of honor to please come on stage. I request the volunteers to please escort the guests to the stage. Ms. Leela Samson, Srimati Lakshmi Ratnam, Srimati Malati Rangaswamy, Srimati Kalanidhi Narayanan, Srimati Nirmala Sundararajan, Sri B.A.K. Rangarao, and Srimati S. Saumya. நம் முக்கிய விருந்தினர்களை எல்லோரையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடைக்கு வரும்பொழுது முக்தாமாவிற்கு உங்கள் குசுமாஞ்சலியை செலுத்திவிட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
We request Srimati Nandini Ramani, Managing Trustee of Dr. V. Raghavan Center for Performing Arts, to join the dignitaries on the dais. Before we commence the proceedings in a formal manner, we request Ms. Leela Samson to present a memento to Srimati V. Sumitra, who sang the invocation this evening. Sumitra. Thank you. Srimati Nandini Ramani dons many hats today. She's a disciple of Srimati T. Mukta, who learnt music from her for over a decade. She's the daughter of the illustrious scholar and Indologist Dr. V. Raghavan, who was a pillar of support to the Dhanamal heritage. And she is the managing trustee of the organization named after her father, Dr. V. Raghavan, Center for Performing Arts, Chennai, which has been active in the field of music, dance, and Sanskrit theater. Srimati Nandini Ramani, managing trustee of Dr. Raghavan Center for Performing Arts, will now welcome this August gathering on behalf of the center and the Central Sangeet Natak Academy. வரவேற்புரை வழங்க வருகிறார் திருமதி நந்தினி ரமணி. குட் ஈவினிங், நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹ. வந்திருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுக்கும், சங்கீத வித்வான் விதுஷிகள், நாட்டியாச்சாரியர்கள், நாட்டிய கலைஞர்கள், அறிஞர்கள், அனைத்து பெருமக்களுக்கும் முதற்கண் நமஸ்காரங்களும் நல்வரவும். ஆன் திஸ் ஆஸ்பீஷியஸ் அக்கேஷன், வென் வி ஆர் ரிமெம்பரிங் அ குரு, நாட் மியர்லி அ குரு, அ சத்குரு, Vidushi Srimati T. Mukta, it's my great pleasure and privilege to welcome one and all assembled here in this August gathering. இது உண்மையான ஒரு வித்வத் சதஸாகவே இருக்கு. முக்தம்மா அவர்கள் ஒரு பெரிய விதுஷி, ஒரு பெரிய மனுஷி. அவருக்கு இத்தனை பேரும் வந்து ஒரு அஞ்சலி செலுத்துவது என்பது ஒரு பெரிய மாபெரும் விழா என்று கொள்ளலாம். At the outset, I would like to first welcome Chairman Sangeet Natak Academy, Ms. Leela Samson. Please give her a big hand. When I first designed this program in my own mind some 1 year and 3 months ago, and when I found out that September 9th was, according to Almanac, was Muktamma's birthday, I never dreamt that I would be joined by a national academy of eminence like the Sangeet Natak Academy, the apex academy of music, dance, and drama of our country. இதற்கு மூல காரணம் ஸ்ரீமதி லீலா என்று சொன்னால் அது மிகையே இல்லை. அதற்காகத்தான் உங்களை கரகோஷம் கொடுக்க சொன்னேன். இதனுடைய ஒரு சிறு துளியாக ஆரம்பித்த ஒரு டாக்டர் ராகவன் சென்டர் மூலமாக ஆரம்பித்த இந்த எண்ணம் ஒரு ஆலவருட்சமாக, ஒரு ஆலவருட்சத்திலிருந்து வந்திருக்கும் ஒரு கிளை. அவருக்கு இந்த எண்ணம் பிடித்து போய், அவரும் பெண்மணிகள் என்றாலே வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவில் அவருடைய இணைந்து செயல்படும் நம்முடைய அருமை ஸ்ரீமதி ஹெலன் ஆச்சாரியா, மேடைக்கு அவர்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சங்கீத நாடக அகாடமியின் முழுநேர செயலர் அவர்கள், வருக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் டு ஸ்ரீமதி ஹெலன் ஆச்சாரியா. இவர்கள் மற்றும் இந்த சங்கீத துறையைச் சேர்ந்த அனைத்து காரியதரிசிகளும் இணைந்து இந்த என்னுடைய சிறு எண்ணத்தை
பெரும் சாகரமாக நடத்தி கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு முதற்கண் நன்றி தெரிவிப்பது மட்டுமல்லாமல் என்னுடைய ஹிருதயபூர்வமான வரவேற்புகளை அவர்களுக்கு அளிக்கிறேன். ஸ்ரீமதி லீலா அவர்கள், நான் இந்த அவையோருக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவர் கலாட்சேத்திரத்தில் இருந்தும் போதிலும் சரி, நாட்டிய உலகிலும் சரி, அவர் கொடிகட்டி வருபவர். அவருடைய செயல்கள் எல்லாம் ஆக்கப்பூர்வமாகவும் தொலைநோக்கு ஒரு ஃபோர்ஸ் நிகழ்ச்சி நிர்வாகம் பண்ணி நடத்துவதற்கு வந்திருப்பது சென்டருக்கு இது ஒரு பெரிய ஒரு பெருமை வாய்ந்த நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு மற்றும் ஒரு முறை வரவேற்பும் ஸ்ரீமதி ஹெலன் அவர்களுக்கு வரவேற்பும் தெரிவிப்பதில் அனைத்து சங்கீத நாடக அகாடமியின் உதவியாளர்களுக்கும் வரவேற்பு தெரிவித்துக் கொள்கிறேன். முன்பு சொன்னது போல் அவையில் பெரிய பெரிய கலைஞர்களும் ஆச்சாரியர்களும் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சியும் பெரும் சந்தோஷத்தையும் அளிக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வரவேற்பு. ஸ்ரீமதி லக்ஷ்மி, லக்ஷ்மி ரத்னம், என்னுடைய குரு ஸ்ரீமதி முக்தா அம்மா அவர்களின் அருமை மகள், ஒரே மகள், மற்றும் அவருடைய குடும்பத்தினர், அவருடைய மகள் ஸ்ரீமதி உமா நிகழ்ச்சி அளிக்க வைக்கிறார். அவர் கணவர் மற்றும் அவருடைய மருமகன் மற்றும் அனைத்து குடும்பத்தினர், முக்தம்மாவின் சகோதரர் குடும்பம் இங்கு வந்திருப்பவர்கள். முக்கியமாக ஸ்ரீமதி மேடையில் அமரவில்லை என்றாலும் ஸ்ரீமதி டி பிருந்தா, முக்தம்மாவின் மூத்த சகோதரி, அவருடைய மகள் விதுஷி, ஸ்ரீமதி வேகவாகினி விஜயராகவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல் வரவேற்பு சொல்வது என்பது என்னையே நான் வரவேற்றுக் கொள்வதைப் போல். ஏனென்றால் இந்த குடும்பம் எங்கள் குடும்பம், அந்த பாரம்பரியம் என்னுடைய பாரம்பரியம். இருந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வரவேற்பை தெரிவிப்பது என்னுடைய கடமை. அடுத்தபடியாக டாக்டர் மாலதி ரங்கசுவாமி அவர்கள், அவருக்கு நாம் இன்று பத்திரிகையில் போட்டிருப்பது போல வைஸ் பிரசிடென்ட் மியூசிக் அகாடமி என்ற பதவி ஒரு பக்கம் இருக்க, இரண்டு முக்கியமான தொடர்புகள் இந்த நிகழ்ச்சியில் உண்டு. ஒன்று, அவருடைய மாமனார் ஸ்ரீமான் டி டி கிருஷ்ணமாச்சாரியார், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் அவர் கண்ட்ரி, வீணதனமாள் அவர்களுடன் பரம ரசிகர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வீணதனமான அவர்கள் காலமான பொழுது அவர் அருமையான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த பாரம்பரியத்துக்கு அவர் வித்வத் சபையின் மூலமாக ஆற்றிய பணிகள் என்பது அநேகம். அவருடைய மருமகள் என்ற ஒரு வழி. அதைவிட சிறந்தது, என்னுடைய குரு ஸ்ரீமதி பாலா அம்மா அவர்களின் அம்மா டி ஜெயம்மாள் அவர்களிடம் அவர் இளம் வயதில் கற்றுக்கொள்ள வந்தபோது, நான் ஒரு 6-7 வயசு குழந்தை, ஆனால் நாங்கள் பாலமாக்கல வகுப்பில் விளையாடி கொண்டிருக்கும் போது அவர் கார் ஓட்டி கொண்டு பதம் கற்றுக்கொள்ள வருவார். என்னால் மறக்க முடியும், பல வருஷங்கள் நடந்தது. அதனால் இந்த பாணியை தொடர்ந்து வைத்து கொண்டிருப்பவர்கள் எங்களுடன் அவரும் சேர்கிறார் இந்த குடும்பத்தில். அவருக்கு என்னுடைய வரவேற்பு. வேதவல்லி அம்மா அவர்கள் முக்கிய சிஷ்யாக இருந்த போதிலும் இன்று சில காரணங்களால் வர முடியாமல் போனது. அவையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய ஸ்ரீமதி கலாநிதி நாராயணன் அவர்கள், முக்தா அம்மா அவர்களின் மிக மிக ஆப்தமான நெருங்கிய, அவருடைய பெரு மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய, அவருடன் நிறைய பழகி இந்த கலை உலகத்தில் பதம் ஜாவளிக்கு ஒரு புத்துயிர் ஊட்டி பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளை உருவாக்கிய பெருமை அவர்கள் இரண்டு பேரும் தான் பங்கு கொள்ள வேண்டும். முக்தா அம்மா அவர்கள் சொல்லிக் கொடுத்து, கலாநிதி மாமி அவர்களுடைய ஜெனராசிட்டி என்பது இங்கே இருக்கும் பே ஆஃப் பெங்காலை விட பெருசு. அந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் அற்புதமான கலை உலக காரியங்கள் நடந்தன. மாமி அவர்கள் இத்தனை உடல்நிலையிலும் இந்த பத்திரிகையை கொடுத்தவுடன் அவருக்கு கண்ணில் ஜலம் வந்துவிட்டது. அந்த பத்திரிகையில் இருந்த முத்தம்மா படத்தையே எடுத்து கண்ணில் ஒத்துக்கொண்டு, முத்தமிட்டு நான் வராமல் இருப்பேனா, நான் கட்டாயம் வருவேன், பேசுகிறேனோ என்னமோ, நான் வந்து உட்காந்துக்கிறேன். மாமி அவர்களுக்கு நமஸ்காரங்களும் நல்வரவும்.
டாக்டர் நிர்மலா சுந்தர்ராஜன், இவரும் எங்கள் குடும்பத்தவர். ஏன்னா எங்களுக்கெல்லாம் மிகவும் மூத்த மாணவி. முக்தாம்மாவுக்கு அந்தேவாசின்னு சொல்லுவார், குருவோட பின்னாடியே இருக்கிறதுன்னு. அது நிர்மலா அம்மாவுக்கு தான் பொருத்தம். அவர்களுக்கு என்னுடைய வரவேற்பு. ஸ்ரீ வி கே ரங்கராவ் அவர்கள், ஹூஸ் பீன் அ கைடிங் ஸ்பிரிட் ஃபார் மெனி அ டான்சர். என்ன ரிசோர்ஸ் வேணுமா? க்ஷேத்ரியாவா சாருங்க பண்ணியா மாமியும் கலாநிதி மாமியும் அவரும் சேர்ந்து தே ட்ரெயின்டு ஸோ மெனி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். மெனி ஆஃப் தெம் யூ சி தேர் ஆல் இன் தேர் மிட் ஃபிஃப்டீஸ். தே ஆர் பீன் ஷேப்ட் பை தெம். தேங்க்ஸ் டு ஹிஸ் அன்ஃபீலிங் ஸ்பிரிட் அண்ட் என்தூசியாசம், வி ரைட்லி கால் ஹிம் பெட்டர் தன் என் டான்ஸ் என்தூசியஸ்ட். டாக்டர் எஸ் சௌமியா, இங்கே இருப்பவர்களில் வயசில் ரொம்ப சின்னவா, ஆனால் கீர்த்தி வந்து யாருக்கும் குறைஞ்சதில்ல. அது ரொம்ப வசரத்தில் இருக்குது, எல்ஐசி கட்டடத்தோட மேலே இருக்குது. ஏன்னா முக்தாமாவோட எஸ்என்ஸ் மியூசிக் பார்க்கணும், அப்படியே அந்த வடிவத்தை கேட்கணும். கண்ணை முடிந்தால் முக்தாமா தெரியணும்னா சௌமியா பாடி கேட்டால் போகிறோம். மற்றவாள்லாம் அது குறைச்சல்னு சொல்லலை. சௌமியாவுக்கு அப்படி ஒரு அதில் ஒரு முக்தாமாவே ஒரு பாராட்டுற அளவுக்கு அப்படி ஒரு ஈடுபாடு. அவருக்கு என்னுடைய வரவேற்பு. வசுதேவ குடும்பகம்னு நினச்சார் முக்தம்மா. அதாவது உலகமே தன்னோட குழந்தை, தன் குடும்பம் அப்படின்னு நினச்சார். முன்னாடி இந்த படத்தில் பார்த்து நிறைய பேர் வந்து அவரை ஹியூமேன் எல்லாருமே சொன்னோம். அந்த மாதிரி அவாய்வான அவருக்கு வித்தியாசமே கிடையாது. அந்த குடும்பத்திலே அவர் ஒரு தனி மனுஷி. அந்த ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி குரு இல்லை, சத்குரு. அந்த சத்குருவோட ஒரு ஜன ஆகர்ஷண சக்தி தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நமக்கு நிறைய அப்சர்வர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி வந்திருக்கா. மணிப்பூர், சண்டிகர், பெங்களூர், அப்புறம் கலைஞர்கள்லாம் தஞ்சாவூர்லேருந்து பெரிய டாயன் கேபி கிட்டப்பா பிள்ளையோட பிள்ளை வந்திருக்கார், டாக்டர் கௌசல்யா வந்திருக்கா. இந்த மாதிரி பல பேர் வந்து முக்தாமாங்கிற ஒரு அன்புக்காக, அவர் இருந்தனால அவருடைய அன்பை அனுபவிச்சவாளோ, அவருடைய பாட்டுக்காக அடிமையானவாளோ, அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கா. மாணவிகள்லேயும் நிறைய பேர் வந்திருக்கா. ஹேமா அவர்கள் இவெல்லாம் மூத்த மாணவி. சீதா அவர்கள் நீங்கள் படத்தில் பார்த்தீங்க, அவர் இவெல்லாம் ரொம்ப மூத்த மாணவிகள். நாங்கள்லாம் அப்போ பிறந்து கூட இருந்திருக்க மாட்டோம். குறிப்பாக இட்ஸ் மை ப்ளெஷர் அண்ட் டியூட்டி டு ஆல்சோ எக்ஸ்டெண்ட் அ வெல்கம் டு அவர் ட்ரஸ்டி ஆஃப் அவர் சென்டர், மை பிரதர் ஸ்ரீ ஆர் காளிதாஸ் ஒய்ஃப் ஜெயா காளிதாஸ், ஹூ இஸ் ஆல்சோ ஹியர். ஷீ இஸ் ஆல்சோ அ டிசைபிள் ஆஃப் முக்தாமா அண்ட் அ லாங் டைம் நேபர் ஆஃப் முக்தாமா இன் மதுரை வென் ஷி லிவ்ட் இன் திருநகர். She has come all the way from Egypt. So, Muktama oda edhukku sonna Vasudeva kutumbakam enga enga endellavo ellarum Muktamaanu peru sonnona ellarkum munjutta adu onnu pora andha Muktama oda oru vasathiyana meenmayana gunathukkum andha sangeethathoda unnathathukkum adu onnu porum. Marubadiyum oru murai ellariyum na anboda varaverkiren indha rendu naal nigazhchikkum ellarum vandirundhu நம்முடைய அன்பு அன்புக்குரிய லீலா அவர்களுடைய தலைமையில் பல விஷயங்கள் நடக்க போகிறது. எல்லாரும் பார்த்து எல்லாத்தையும் ரசித்து படத்தில் பார்த்த மாதிரி முக்தாமாவோட ஆசீர்வாதம் அவருக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி அவரோட ஆசீர்வாதத்தை அவர் அங்கேருந்து கொடுத்துட்டே இருக்கார். அதை நம்ம எல்லோரும் பரிபூர்ணமாக அனுபவிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் மற்றும் ஒரு முறை மனமார்ந்த நல்வரவு வரவேற்பு தெரிவித்து அமைகிறேன். நமஸ்காரம். Srimati T. Mukta, as you all know, was a torchbearer of the Dhanamal Bani. It is befitting that her centenary celebrations are being organized on a grand scale by two eminent organizations. We are honored to have India's National Academy of Music, Dance and Drama, the Sangeet Natak Academy, New Delhi, collaborate with Dr. V. Raghavan Center for Performing Arts in Chennai. The Sangeet Natak Academy is doing seminal work in documenting, preserving, promoting and propagating the different genres of music and dance. We are indeed privileged to have the chairperson of this apex organization, Ms. Leela Samson, to inaugurate and preside over the two-day SEMFest, Seminar Cum Festival of Padams and Javalis. This famous Bharatanatyam exponent, excellent teacher and arts administrator, is known the world over and needs no introduction. Srimati Nandini Ramani, Managing Trustee of Dr. V. Raghavan Center for Performing Arts,
will now honor Miss Leela Samson. We request Ms. Leela Samson, chairperson of the Sangeet Natak Academy, to deliver the inaugural address. Sangeet Natak Academy-in thalaivar Selvi Leela Samson avargalai urai thuvakka urai valangumaru kettukolugirom. Namaskaram to our gurus present here. I stand before you not merely as the chairperson of Sangeet Natak Academy, but also as an artist who revels in the shade of these many, many beautiful trees, here to celebrate the centenary year of Vidushi T. Muktamma. It's not a pleasure, it's not even a privilege, it's the duty of Sangeet Natak Academy to join hands with the Dr. V. Raghavan Center for Performing Arts, Chennai, to celebrate these very great atmas who not only lived but gave so much joy, and who taught generously to the next generations. Everyone present here have had that wonderful privilege of learning directly from Muktamma, except perhaps me and Helen Acharya, the secretary of Sangeet Natak Academy. However, we take it upon ourselves as a great privilege to be party to this wonderful celebration. And as a dancer, it's not easy to describe how vital a part of the performance the Padam and Javali is. It is something that has worried us, it has kept us on our toes, literally, with Rangarao Mama always there to correct, to cajole. But inspired by Muktamma's music, Balamma's dance, and Kalanindi Mami's great generosity, I'll agree with Nandini Ramani when she said that Kalanindi Mami's connect to this beautiful music is what has given us the possibility of keeping alive not just the music tradition but also the dance tradition that goes with it. And that is one of the things that worried us, that the musical quality of these beautiful Padams and Javalis might continue in the very safe hands of so many of you. However, if it does not affect the dance world enough and the dance musicians enough, we would not have, we could not rest on our laurels. I'd like to first of all congratulate Nandini Ramani for this huge effort that she has put in single-handedly in bringing this dream of hers and ours together. I know the amount of work it has taken. I can only imagine the many days that she has spent in making that beautiful film, but also in all the little details of bringing all of you great Vidushis together in order to celebrate another very, very great Atman. You'll forgive me if I don't mention all of you, but I feel very humbled here. I'd only like to say that we have many such projects across the country where we are trying to revive
either an instrument or an instrument maker or a particular bani, a particular folk form or a tribal form even. It is one of the most difficult things to do when there's only one exponent left. And in many of these fields, there is just one person after whose lifetime that form will definitely die. It is also a matter of some concern that successive governments have not put aside enough finances for the arts. It is something that we cannot force upon them, but we can only pray and hope that the culture of this country, of course it is safe in the hands of so many dedicated artists, like so many present here. However, some financing will go a long way in actually stemming the flow of the disappearance of so many forms. Just yesterday I was in Kanchipuram. In fact, the connection with the family is so strong there. And the Mukhaveena is something that is already disappearing. We have only about 4 or 5 artists across this country who can play the Mukhaveena. So there is another instrument which desperately needs revival and needs the attention of Sangeet Nat Academy. And like this, wherever one goes in the country, every state, every district throws up the need for one other form or instrument or musician or dancer and their knowledge to be kept alive. It is with this in mind that I'd like to also thank Professor R. Vedavalli for having painstakingly for the last 2 years. She was part of the early training program, and it's so generous of her that she herself took it upon herself to, through our training program and through Nandini's good offices, to train another 6, perhaps 6 students. And this has been completed. You will be seeing the results of that tomorrow. Ami is not very well, but this presentation is something that will bring such joy to all of us, because that's 6 people who now can sing those padams and javalis with conviction and with knowledge. I'd still like to end by saying that if this beautiful music does not affect the musicians who actually sing for dance, it will still be a pity. Thank you. Thank you, Leela ji. இந்த நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள முக்தாமா இல்லை என்றாலும் அவர் மகள் திருமதி லக்ஷ்மி ரத்னம் இன்று இங்கே வந்திருக்கிறார். இதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இட் வுட் ஹாவ் பின் வண்டர்ஃபுல் இஃப் முக்தாமா ஹேட் பீன் வித் அஸ் ஆஸ் வி செலிப்ரேட் ஹர் சென்டினரி. ஹவெவர் வி ஆர் ஹாப்பி தட் முக்தாமாஸ் டாட்டர் ஸ்ரீமதி லக்ஷ்மி ரத்னம் இஸ் ஹியர் டு பார்ட்டிசிபேட் இன் தி சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் அண்ட் ரிவெல் இன் த மெமரிஸ் ஆஃப் ஹர் மதர். We request Ms. Leela Samson, Chairperson of the Sangeet Natak Academy, to honor Srimati Lakshmi Ratnam on behalf of the Sangeet Natak Academy and Dr. V. Raghavan Center for Performing Arts. We have eminent speakers here this evening who have known Muktama for decades and enjoyed her association with warmth and affection. All of us are really happy and blessed to have such veterans who can share something special about Srimati T. Mukta. Over the decades, the Music Academy, Madras, has played a significant role in highlighting the Dhanamal heritage in various ways. Today, we have Srimati Malati Rangaswamy, a Vice President of the Music Academy Madras. Apart from her association with the august body, as Nandini told us earlier, she learnt from Jayamal and she also knew Srimati T. Mukta well. We request
Ms. Leela Samson to honor Srimati Malathi Rangaswamy on behalf of SNA and the Raghavan Center. We request Srimati Malathi Rangaswamy to share her thoughts with us. சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இட் இஸ் ஐ ஷுட் சே இட் இஸ் அன் ஆனர் டு பி ஹியர் திஸ் ஈவினிங் இன் திஸ் கிராண்ட் செலிப்ரேஷன் ஆஃப் த சென்டினரி ஆஃப் ஸ்ரீமதி முக்தா. த தனம்மா ஃபேமிலி வாஸ் அ வெரி க்ளோஸ் to both my father's family and my father-in-law's family. So I've been exposed to that music, and that has sort of and ratathla ooridunrala and mari enakku adu oori pochu. Because I remember when I was very young, periya kutti amma used to come to our house to teach one of my aunts. Appala vande ara mani oru mani kanakalla vechukamaata. She used to come in the morning, paattu oru session kattukudupa, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் படுத்துட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி மத்தியானம் இன்னொரு செஷன் பாட்டை கற்றுக் கொடுத்துட்டு அப்போல்லாம் ரிக்ஷா அந்த ரிக்ஷா ரெடியாக இருக்கும் வாசலில் ரிக்ஷாவில் ஏறிட்டு போயிடுவாள். ஸோ அப்போலேருந்து இந்த பாட்டை கேட்டு கேட்டு எனக்கு அது நல்லா ஊறி போச்சு. இந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது வென் யூ கீப் லிஸ்னிங் டு ஒன் ஸ்டைல் ஆஃப் மியூசிக் தட் ரியலி கெட்ஸ் இன் டு யூ அண்ட் தென் மற்ற மியூசிக்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணால் கூட இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இன் யுவர் அப்ரிசியேஷன் இருந்துகிட்டே இருக்கு எப்போவும். அதே மாதிரி எனக்கும் இருக்குது. நான் கொஞ்ச காலம் ஐ வாஸ் லக்கி இனஃப் பிளெஸ்ட் இனஃப் டு லேர்ன்ஸ் அ ஃபியூ பதம்ஸ் அண்ட் ஜாவலிஸ் ஃப்ரம் ஜெயம்மா. அப்போ 60s வந்து மியூசிக் அகாடமியில் பதம் ஜாவலி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த ஸ்டைல் ஆஃப் பிகாஸ் ஐ வாஸ் நேச்சுரலி அட்யூன்ட் டு திஸ் ஸ்டைல் ஐ ஃபவுண்ட் இட் வெரி வெரி ரிவார்டிங் அண்ட் வெரி ஐ வாஸ் ரியலி வெரி வெரி ஹாப்பி வித் தட் சூதிங் ஸ்டைல். நமக்கு வந்து ஒரு சௌக்கியமான சங்கீதம், ஒரு திகாம்புடான் இல்லாமல் ரிலாக்ஸிங்காக கேட்கறதுக்கு அது ஒரு அழகான சங்கீதம்னு நான் சொல்லுவேன். எனக்கு அதுக்கு மேலே அதை டிஸ்கிரைப் பண்ண தெரியல, அனுபவிக்க தான் தெரியுது. அது ஃபார்ச்சுனேட்லி இப்போது முக்தாமாக்கிட்டே நான் நேராக கற்றுண்டதில்லை. பட் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து அகாடமியில் பிருந்தா முக்தா கச்சேரின்னா அதை மிஸ்ஸே பண்ண மாட்டேன். சின்ன குழந்தையிலேருந்து அப்போல்லாம் ஆர்ஆர் சபாவில் எங்கள் வீடு பக்கத்தில் தான் மயிலாப்பூரில் ஓடி போயிடுவேன், அங்கே போய் உட்காந்து கேட்பேன். ஸோ அது வந்து இது மட்டும் தட் ஹஸ் சார்ட் ஆஃப் ஒரு சஸ்டெயின்டாக அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போது முக்தாமாட்ட நேராக கற்றுக்காட்டாலும் அவங்களுடைய தனமா ஸ்டைல் ஆஃப் மியூசிக் அது நிறையா இம்பைப் பண்ணியிருக்கேன். அண்டு அவங்களையும் நிறைய பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ரொம்ப பவ்யமாக இருப்பாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க. அவ்வளோ பெரிய மியூசிஷியன்னு பார்த்தா தெரியாது. அவங்க பேச்சு, அவங்க பாட்டு எல்லாமே ஒரு நிதானம், ஒரு அழகு, ஒரு பவ்யம். அதை நான் மறக்கவே முடியாது. எனக்கு இதில் பாட்டு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அம்மாவோட சென்டினரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஓரளவுக்கு ஃபிட்டாக வந்து மேடையில் வந்து பேசுறதுன்றது அதுவே ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி லக்கி திங். எனக்கு நான் ரொம்ப பிளெஸ்ட் ஃபார் தட். எங்கள் குடும்பம் ரொம்ப க்ளோஸ் டு தனமா குடும்பம், போத் மை ஃபாதர்ஸ் சைடு அண்ட் மை ஃபாதர் இன் லா சைட். ஸோ எனக்கு வந்து அது ஒரு பார்ட் ஆஃப் மை ஃபேமிலியுமே தான். இவள் லக்ஷ்மி ரத்னாலாம் பிறந்ததெல்லாமே எனக்கு தெரியும். வேகவாகினி பிறந்தது அதெல்லாம் அவளை சின்ன குழந்தையிலேருந்தே நான் பார்த்துட்டுருக்கேன். ஸோ அவளை வந்து நான் ஒன்று ரிக்வெஸ்ட், அவள் முக்தாமா நிறைய நல்ல சிஷ்யாளரையும் ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஸோ தட் ட்ரெடிஷன் வில் கண்டினியூ. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் ஆல் தி டிசைபிள்ஸ் ஆஃப் முக்தாமா அண்ட் பிருந்தாமா டு கேரி ஆன் த ட்ரெடிஷன் இன் இட்ஸ் பியூரிட்டி. இஷ்டத்துக்கு பாட விடாமல் கெட் குட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கீப் திஸ் ட்ரெடிஷன் அலைவ். ஏன்னா அந்த அழகு வேறு எந்த யாருக்கும் வராது. அது அவள் ரத்தத்தில் ஊறியிருக்கு, தனமாலேருந்து அவளுக்கு வந்திருக்கு. அது
அந்த அந்த ஸ்டைல் வேறு யாராலையும் அந்த மாதிரி கற்றுக் கொடுக்க முடியாது. அந்த அதை வந்து அவளுடைய டிசைபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நன்னாவே இம்பைட் பண்ணியிருக்கா. அவளை நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இந்த ஸ்டைலை ரொம்ப அழகாக வச்சுக்கோங்க. மியூசிக் அகாடமியில் ஒன் டைம் பதம் ஜாவளியே இல்லாமல் இருந்தது. தென் வி டுக் தி வி செட் வி மஸ்ட் பிரிங் இட் அகெயின் டு த பிளாட்ஃபார்ம். அது ஒரு அப்புறம் காம்படிஷன்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பித்தோம். இப்போ ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. பட் ஐ வுட் ஸ்டில் வாண்ட் ஆல் தி டிசைபிள்ஸ் ஆஃப் தனம்மா ஃபேமிலி அவர் மெம்பர்ஸ் டு ட்ரெயின் மோர் சில்ட்ரன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஃபாலோ தட் ஸ்டைல். சில பேர் வந்து உட்கார்றா ரெக்கார்டில் கேட்டோன்னு வந்து கேட்டு பாடிட்டு போயிடுறா. ஐ டெல் தம் தட் இஸ் நாட் தட் ஈஸி. யூ ஹாவ் டு ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் மியூசிக் இன் யூ, ரிதம் இன் யூ, அண்ட் தி அந்த பாவம் உனக்கு வரணும். அது நேராக கற்றுக்கணும். நல்ல அந்த ஸ்டைல் நல்லா கற்றுக் கொடுக்குறவாட்ட கற்றுன்ட்டு அப்புறம் வந்து நீ காம்படிஷனுக்கு வான்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவோம். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கச்சேரியில் எல்லோரும் பாடின்னு இருக்கா. அண்ட் தே டேக் த ட்ரபிள் டு கெட் தி ஆத்தென்டிக் ஸ்டைல். அதுவும் ஓரளவுக்கு நம்ம கமெண்ட் பண்ணணும். ஸோ வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ் கீப் திஸ் ட்ரெடிஷன் அலைவ் த்ரூ குட் ஸ்டூடெண்ட்ஸ். இட் இஸ் சம்திங் ஒண்டர்ஃபுல். அது ஒரு பொக்கிஷம் நமக்கு. கர்நாடிக் சங்கீதத்தில் அவளுடைய கீர்த்தனைகளோ அவள் சொல்கிற மாதிரி நிறையா கீர்த்தனைகளும் கற்றுன்னுருக்கேன். பதம் ஜாவளி எல்லாமே கற்றுக் கொடுப்பா. அவள் ஸ்டைலே ஒரு அழகு. அதை வி மஸ்ட் கீப் இட் அலைவ். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் தி சங்கீத் நாக்ரா அகாடமி நியூ டெல்லி அண்ட் வி ராகவன் சென்டர் ஃபார் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் டு கிவ் மீ அ சான்ஸ் டு ஸ்பீக் ஹியர். பிகாஸ் ஐ எம் ரியலி த்ரில்ட். ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். அண்ட் நந்தினியை நான் ஸ்பெஷலாக சொல்லணும். இவ்வளோ தூரம் அவள் சொல்கிற மாதிரி அவள் இத்தினூண்டு இருப்போம் பாலசரஸ்வதிக்கிட்ட டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு. அப்போ வரைச்சேன் அப்போல்லாம் நாங்கள் பதம் ஜவுளி கிளாஸில் இருப்போம். அவள் சிஸ்டர் ரெண்டு பேரும் வந்து கற்றுப்பா, பிரியமதாவும் அவளும். அந்த அப்போலேருந்து அவளை தெரியும். பட் அவள் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துட்டு இதை அப்படியே டு கீப் இட் அலைவ் அண்ட் கீப் இட் கோயிங். அவள் நிறையா வேலை பண்ணுறா அதுக்கு. ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் ஹர் அண்ட் விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட். இன்னும் மேலே மேலே நிறைய பேர் இந்த மாதிரி எடுத்துட்டு கீப் திஸ் ட்ரெடிஷன் அலைவ். சௌமியா ரொம்ப அழகாக பாடுறா. அதெல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி இன்னும் கொண்டு வரணும். இதை கொண்டு வந்து அந்த பழைய அந்த சம்பிரதாயம் நமக்கு போகாமல் இருக்கணும். அதை தான் நான் எல்லார்ட்டையும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸ்ரீமதி மாலதி. வி நவ் ரிக்வெஸ்ட் மிஸ் லீலா சாம்சன் டு ஆனர் ஸ்ரீமதி கலாநிதி நாராயணன் ஹூ இஸ் சீட்டட் இன் தி ஆடிட்டோரியம். Srimati Kalanidhi Narayanan is the world-famous Abhinaya Guru who played a major role in the revival of Padams and Javalis in Bharatanatyam. But many may not be aware that Srimati Mukta was guiding Srimati Kalanidhi in her endeavor in the revival of Padams and Javalis in Bharatanatyam in the late 1970s and early 1980s. Their unique association has proved to be beneficial to the field of Natyam. Our special thanks to Srimati Kalanidhi for being here to participate in the celebrations in spite of her health. Could somebody give a hand mic to Kalanidhi Mami in the auditorium, please? Na dhairiyama pesana apringiren nanna pesa mudiyum theriyadhe.
முக்தா அம்மா கிட்ட கத்துண்டேன். அதுக்கு முன்னாடி சின்னவளாக இருக்கிறச்ச முக்தாவோட அம்மா கிட்ட கத்துண்டேன். நானும் எங்கள் அம்மாவும் முக்தா அம்மா கிட்ட, ஐயோ அந்த அம்மா பேர் என்ன, அம்மா பேர் மீனாட்சி, மீனாட்சி அம்மா கிட்ட கத்துண்டேன். எங்கள் செத்து போன போது முக்தா அம்மா தான் மாடியிலேருந்து மடியிலிருந்து கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து அவுட்டா. அதனால் அவ்வளோ பிறக்கும். அதுக்கு மேலே முக்தா கிட்ட கத்துன்றது கொஞ்சம் இல்லை, நஞ்சம் இல்லை, நிறையோ நிறையோ நிறையோ. நமஸ்காரம். இடையில் வந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக வர வேண்டியிருக்கிறது. அவையில் பெரியவர்கள் ப்ரொஃபஸர் சி வி சந்திரசேகர், டாக்டர் பத்மா சுப்பிரமணியம், ஸ்ரீமதி சித்ரா விஸ்வேஸ்வரன் ஆகியோர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களையும் நல்வரவையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஸ்ரீமதி சித்ரா விஸ்வேஸ்வரன் அவர்களை பெரும் கரகோஷத்துடன் வரவேற்கிறேன். வெகு அண்மையில் அவர் தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் என்று சொல்லக்கூடிய இயலிசை நாடக மன்றத்தின் செயலர் காரியதரிசி பதவியை எடுத்துக்கொண்டு வெகு முனைப்புடன் வேலையில் இறங்கியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய அனைவருடைய வாழ்த்துக்களும் அன்புகளும் ஒரு துணையும் என்றும் உண்டு என்று சொல்லி அவரை வரவேற்கிறேன். அனைவருக்கும் மற்றும் ஒரு முறை நல்வரவு. We have received messages from Delhi, famous classical dance exponent and arts activist Srimati Sonal Mansingh and Dr. Shanta Sarbjit Singh, former vice chairman of the Sangeet Natak Academy, have sent their best wishes for the successful conduct of this festival. Carnatic vocalist Dr. Nirmala Sundar Rajan is one of the earliest disciples of Srimati Mukta. She has a doctorate in music. Apart from being a disciple of Srimati Mukta, her family shares a bond with Srimati Mukta's family. We request Ms. Leela Samson to honor Dr. Nirmala Sundar Rajan. We request Dr. Nirmala Sundar Rajan to share some unforgettable memories of her Guru Mukta Amma with us. எல்லாருக்கும் நமஸ்காரம். முதல்ல இந்த ஒரு அம்மா அம்மாவோட நூற்றாண்டு வைபவத்தில் கலந்துக்கிறதுக்கு நந்தினி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவள் அந்த ஃபிலிமெல்லாம் காமிச்சதும் எனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருத்தோம். நாங்கள் இருந்தது செட்பட் ஹாரிங்டன் ரோட். அங்கேருந்து நான் அடையாருக்கு வந்து அம்மாக்கிட்ட பாட்டு கற்றுப்பேன். என்னம்மா அவ்வளோ தூரம் ஓடி வரையே நீ அங்கேருந்து இங்கேன்னு வா பாவம். அது கூட
அந்த மாதிரி அம்மாவை யாராலையும் மறக்க ரொம்ப எளிமையான ஒரு என்ன சொல்லலாம் ஒரு எளிமையான ஒரு எங்களோட குருன்னு சொல்லணும் நாங்கள். ஏன்னா நாங்கள் எது கேட்டாலும் சொல்லி கொடுத்துட்டுருப்பார். அப்புறம் கச்சேரிக்கு வருதுன்னா என்ன பாட்டு பாடலான்னு ஒரு முதல்ல ஒரு லிஸ்ட் போட்டுக்கலான்னு சொல்லுவாள். ஒரு ரெண்டாம் என்ன ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு போம்மா கொஞ்சம் பார்க்கலான்பா. அதை பார்த்தா கூட பாட்டு மாத்திரம் போகாது அம்மாவுக்கு. நாளைக்கு கச்சேரிக்கு வச்ச இந்த புடவை கொடுத்துடுவா, அப்புறம் இந்த நகை போட்டுண்டு வா, வெறுமா சாதாரணமாக வராத, நான் பளிச்சுன்னு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாள். ஸோ அதெல்லாமும் ரொம்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காவா. அதனால் அந்த அம்மாவை யாராலையும் மறக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாள் நந்தினின்றதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அம்மாவோட ஆசீர்வாதம் எங்கள் எல்லாருக்கும் இங்கே இருக்கிறவா எல்லாருக்குமே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். வணக்கம். தேங்க்யூ டாக்டர் நிர்மலாஜி. ஸ்ரீ விஏகே ரங்கராவ் இஸ் அ வெட்டரன் dance enthusiast, as Srimati Nandini described. He is a critic, rasika, and writer on dance. He hails from the Bobili family, known for its patronage of art and artists. His passion for music, dance, and films has made him an archivist who has a record collection of 78 PM records. He has a special affinity for the genre of padams and javalis. We request Ms. Leela Samson to honor Sri V.A.K. Rangarao. We request Sri V.A.K. Rangarao to share his thoughts with us. Bobbili Rajavin Vamsavaliyil Vanda Rangarao Garu Ungal Aladiyana Stylil Pesumbadi Ketukolugirom. Ivar Uyarndha Manidhar. Sorry? Ningal Uyarndha Manidhar. Yes, my blood is from the Bobbili royal family. But can you get somebody to arrange this? My affinity. My affinity to dance music, padam and javali, comes to me from the blessing my mother received when I was still in her womb. From Bangalore, Nagaratnamma, my good fortune. Malladi Ramakrishna Shastri, Dr. Arudra, one showed me the way, the other drove me along the way. Not with a whip, but with a whip-like tongue lash. I am grateful for them. Nandini Ramani, may Krishna bless her. She already has Saraswati's blessings, gave me such wonderful company. I wouldn't have dreamt about it in my life. In this audience, there are more than 10 dancers, 10 musicians, scholars all, with whom I have had interaction about Padam and Javali. Did they come to me to ask what gamaka they should use? What raga they should employ, what hands they should use? No chance, no chance. The least of them are better than me in dance and music. No, my sincerity, my total identification with the author of the song, sometimes to the extent of fighting with them, that this song is visualized in this way by the author and you should not
change it in any way. It is not very often I feel humble. No need at all. But amongst the very few occasions I felt humble, and I cherish that moment very close to my heart. Can you believe it that Mukta Amma sang for my dance? How many of you can say that? It's a blessing, not that I deserved it. That lady was a kind lady. In those days, I was learning Abhinayam from Kalanidhi Narayanan. And on Vijayadashmi Day, all our students would gather and do an item. One particular year, I had just learnt Ninnu Chodagalige Ninnallaku. Not Ninnu Chuchi Nalugaidu Nelalaye. I don't learn or do padams this way. I do it this way. Mrs. Kalanidhi taught me that. She wanted me to perform it. At that time, her singer was Vijayalakshmi, who was learning from Mukta Amma, but she had not learnt it. Then there was a hesitation. Mukta Amma said, "Naan paduvene." Isn't that a blessing? Can it be weighed? Can it be counted? This Ranga Rao was blessed by that lady. I told her very humbly, "Amma, if you sing it very slow, I can't keep the talam." She said, "Don't worry, I'll sing it fast." I also said, "Temerity. If you start with the Anupallavi, I'll find it difficult." She said, "I'm used to singing it that way. I can only sing it that way." I said, "Yes. This particular song, the Pallavi and the Anupallavi, we have very close meaning. Ninnu chodagalige ninnallaku. Ninnu chodi nalugaidu nelalaye muvagopala." So it was not a very difficult thing for me to do. Only an empty vessel can receive the waters from the Ganga. I am the empty vessel. I have received that Ganga from many sources. Thank you. In front of you, we are midgets. Thank you, Rangarao Garu. Dr. S. Soumya is the youngest in the list of guests on stage, but she is an old student of Srimati Mukta, who started learning music from her at a very young age and spent many years as her shishya. I request Ms. Leela Samson to honor Dr. Soumya. We request Srimati Soumya to share her experiences as a shishya of Guru Mukta Amma. Shri Guru Bhyo Namaha. Medayil amarndirukkum ella perivalkum, sabayil amarndirukkum ella perivalkum, rasigargalukkum ennudaiya namaskaram. Mukta Amma kitta avala paathathu oru periya anugraham appdin nanikka koodiya oru 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 saadharana isai manavi appdi oru bhagyam enakku kadachathuna adu Eeshwara anugraham enudaiya guru Dr. Ramnathan avar kaamicha vazhi avarudaiya aashirvaadam romba edrichaa nadantha vishayam Mukta Amma kitta kathukka ponathu
டாக்டர் ராமநாதன் அவர்கள் என் தகப்பனார்கிட்ட சௌமியாவை ஒரு இடத்துக்கு எங்கள் அட்ரஸ் எதுவும் கொடுத்துட்டு வந்துட சொன்னார். அவ்வளோதான். அது திரு வைஜி துரசாமி அவர்களுடைய வீடுன்னு நினைக்கிறேன், பெசன் நகரில். என்னன்னு தெரியாது அங்கே போய் உட்காந்துருந்தோம் நானும் என் தகப்பனார். முன்னாடியே 5 மணிக்கு வர சொன்னார், நானும் வருவேன். போன சந்தர்ப்பம் 4 மணிக்கே எங்கள் அப்பா கொஞ்சம் முஞ்சாகிறதே ஆயிடுச்சுன்னு போயிடுவார். அந்த மாதிரி 4 மணிக்கே அங்கே போய் உட்காந்து என்னன்னு தெரியாது சும்மா உட்காந்துருந்தோம். டாக்டர் ராமநாதன் வர சொன்னார்னு அவர்கிட்ட சொல்லிட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்க போகிறோன்னு தெரியாமல் அப்பா அவரை, சார் என்ன நடக்க போகிறது இங்கே அப்படின்னு கேட்டபோது, உங்களுக்கு தெரியாதா இங்கே முக்தாமா கிளாஸ் எடுக்கிறா, கலாநிதி மாமி வந்து அங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவளோட சேர்ந்து அந்த இடத்துல கிளாஸ் நடக்க போகிறது, தெரியாதா உங்களுக்கு? அப்பாவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட், அப்பாவுக்கு ரொம்ப ஒரு டென்ஷன் பயம். ஏன்னா இவ்வளோ பெரியவா அது எதுக்கு வர சொன்னார் அவர், பெரியவர் தெரியலையே. எனக்கு வந்து அவளை பற்றியெல்லாம் ஃபுல்லாக, எனக்கு அப்போது நான் 8ஆம் கிளாஸ், ஒரு 12 வயசு, 1982, ஐ ரிமெம்பர் தட். அப்போது அவளை பற்றி அப்படி, முக்தாமாவை பற்றி, பிருந்தாமாவை பற்றி, அந்த வழியை பற்றி, அந்த சம்பிரதாயத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருந்தார். நான் கேட்டிருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி அவள்லாம் பாடுறதெல்லாம் கேட்டிருக்கேன், அப்படி இருக்கும் ரொம்ப பெரிய சங்கீதம் சிஷோ அப்படின்னு அப்பாவுக்கு ஒரே டென்ஷன். கொஞ்ச கழிச்சு முக்தாமா வந்தா, வந்துட்டு கிளாஸுக்கு நானும் உள்ளே சும்மா போய் உட்காண்டிருந்தேங்க. என்ன விஷயம்ன போது இந்த மாதிரி சொன்னால் எதாவது பாடுறியா அப்படின்னு, ஒரு லைன் பாடிட்டு சரி கிளாஸில் ஜாயின் பண்ணிவிடுவோம் அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்தவர் டாக்டர் ராமநாதன். அவர் வரவே இல்லை. அது முடிஞ்சோடனே நேராக திருவல்லிக்கேணிக்கு வண்டி ஆயிடுச்சுன்னு எடுத்துன்னு போனா. அப்பா போயிட்டு, சார் இந்த மாதிரி அவள் வந்தால் இந்த மாதிரி கிளாஸில் இது பண்ண சொல்லியிருக்கா, சேர்த்துட்டேலோ இல்லையோ அப்படின்னார். ஆமாம், அதுதான் வேணும் அப்படின்னார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் முக்தாம்மா கிட்ட என்ன பாக்கியம், வடிக கோபால் உனில் ஆரம்பித்து பதங்கள், ஜாவளிகள், பல உருப்படிகள், தில்லானா, வர்ணம், தேவாரம், திருப்புகள் இப்படின்னு பல அரிய உருப்படிகள் கூட, சுப்பராஜ சாஸ்திரி, இதெல்லாம் நான் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம் எப்போவுமே ஒரு ஆ முக்தாம்மாவை பார்க்கும்போது. முதல்ல அங்கே அந்த பெசனங்கள் அங்கே கற்றுந்த போக முக்தாம்மா ஆற்றுக்கு வர சொல்லி அவள்கிட்ட நேர்முகமாக அப்படி கற்றுக்கக்கூடிய ஒரு பிளெஸ்ஸிங், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த சங்கீதத்தை வந்து அதை பற்றி பேசக்கூடிய அருகதையில், ஆனால் அதில் ஃபுல்லாக முழு மூச்சாக திளைச்சின்னு இருக்கிற அனுபவம், அந்த ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு உண்டு. அது வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதை நான் செரிஷ் பண்ணுறேன். முக்தாம்மா வந்து ஒரு நாளைக்கு கூட ஒரு கோச்சின்றதோ இல்லை, ஏன்னா பிகாஸ் சில வரவே வராது, பாவம் எப்படி சகிச்சுன்னான்னு தெரியல சிலதெல்லாம். அதுவும் அந்த வயசில் ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டா. பல தடவை அந்த சங்கதிகளை பாடி காட்டி 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 அது வர வரைக்கும் அவள் அழகாக சொன்ன மாதிரி, நிர்மலாண்டி சொன்ன மாதிரி, ஆ அது அப்படிங்கிறது, ஆ அப்படின்னு சொல்கிறது. இன்ஃபேக்ட் வேகமாட்ட கூட ஒரு 2 உடுப்படி கற்றுக்கு போன போக கூட அம்மா கூட அந்த அவளுக்கே உண்டுன்னு நினைக்கிறேன். அப்படி சலிக்காமல் பல முறை, ஷோ நிஜமாகவே பெரிய அது. என்ன வந்து அந்த தப்பாக பாடி காட்டி அது இப்படிங்கிறத அது நம்மளை மனசில் புகுறக்கூடாதுன்னா என்னன்னு தெரியல, அந்த கரெக்டானதையே பல முறை பாடி காட்டுவாள். அது வர வரைக்கும் நமக்கு அதுக்கப்புறம் புஸ்தகமே வேண்டாம். அப்படி அது என்றைக்குமே மனசுலேயும் நம்மளுடைய ஹிருதயத்துலேயும் அது ரத்தத்தில் ஊறி, இட் கெட்ஸ் எச்ட் டோட்டலி. நோ நீட் ஃபார் அ புக். எந்த ரெக்கார்டிங் இது வரைக்கும் பண்ணதில்லை அம்மா கிளாஸ்லாம், எதுவுமே இல்லை. அந்த மெமரி அந்த இதுதான். ஏன்னா அவ்வளோ தூரம் பாட வச்சு அடுத்த லைனுக்கு போகிறதுங்கிறதுலாம் இல்லை. அது வந்தது அழகாக, அதை ஃபுல்லாக வந்து நன்னா வந்துதா, எப்படி அவள் எதிர்பார்க்குறாளோ அப்படி வருதா. அந்த பிருகா அப்படி தான் வரணுன்னா அது அப்படி தான் இருக்கணும். அது இன்ஃபேக்ட் கையை அப்படி காட்டுவா அப்படி அந்த இடத்துல அந்த சங்கத்தி வரத்துக்கு அவள் உட்காந்து சொல்லி கொடுக்கும்போது ஒரு தலையை அப்படி குஞ்சுட்டுப்பா அப்படிம்பா அப்படி கை காட்டுவா. அந்த நீ மாட்டலே மாயனூரா, நீ மாட்டலே மாயனூரா, அது ஏதோ அது மாதிரி பாடினேன்னா அது அப்படி இல்லை ஓரா இப்படி இப்படி கையை அப்படி காமிச்சு அந்த இடத்துல சொல்லுவா அப்படி. அதுக்கு அந்த காலம் அப்படி கூடு தள்ளிப்பாடு. எனக்கு முதல்ல தள்ளிப்பாடுங்கிறது அர்த்தம் தெரியல எனக்கு, சும்மா தள்ளுறதுன்னா புஷ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்னா தள்ளிப்பாடு அப்படின்னு. தள்ளிப்பாடு ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஒரு சந்தர்ப்பத்தில் அவளுக்கு என்ன சொல்லுங்க, வா பெரியவாள்லாம் நிர்மலா ஆண்டிலாம் இருக்கிற கூட பாடுங்க சமயத்தில் ஒரு இடத்துல மேடல் வந்து வா கூட பாடுன்னு சொல்லி அப்பவும் சொல்கிற மாதிரி 2 தடவை பாடுன்னு அப்படி கை. சச்ச வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இப்போ, அது இப்போ கூட கை சில்லிட்டு போகிறது எனக்கு. ஆனால் கூட 2 தடவை அப்படின்பா சில சங்கத்திலாம் பாடிட்டு போ. இன்ஃபேக்ட்
நீமாட்டலே எந்தட்டி குலுக்கேலாம் அந்த சங்கத்தி எந்தட்டி குலுக்கே அது மாதிரி மாட்டலே அது சொல்லிவிட்டு சொல்லுவா வேகமாக பாடுவான்னு சொல்லிட்டு இது நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீமா நீங்கள் சேர்த்து பாடுவேல் அப்படின்னு சொல்லிவிட்டு பாடு அப்படின்னு ட்ரை பண்ணு பாடு அப்படின்னு அது மாதிரி எந்த டீ குளுக்கு எந்த டீ அந்த சங்கத்தி அவள் பாடுவா நீ பாடு சேர்த்துக்கோ அப்படின்னு அந்த மாதிரி பல இது விஷயம் அப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்துல தான் பிருந்தமா வந்து நிரவல் பாடுவா இந்த இடத்துல ஸ்வரம் பாடுவா நீ பாடு அப்படின்னு அந்த மாதிரி நிறைய சொல்லி அவ்வளோ ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துன்னு அந்த இதி சமய முறாலாம் கேட்கும்போது அம்மா அது எப்படிமா அந்த இடம் அப்படி இருந்தது எப்படி வரும் அதுன்னு நீ ராமநாதனை கேளு அப்படின்னு சொல்லுவாள் அந்த இடத்துல அந்த அந்த சாயா நாட்டன்னு வரும்போது இந்த மாதிரி அம்மா அப்சல்யூட்லி சைல்ட் லைக் அண்ட் அவ்வளோ ஒரு டெலிஜென்ட் அவ்வளோ நிர்நாட்டி ரொம்ப அழகாக சொன்ன மாதிரி ரொம்ப ஆனந்தப்பட்டுடுவாவா அந்த சங்கத்தி வந்துடுத்துனா அப்படின்னு மேடையிலேயே சில சமயம் பின்னாடி பாடும்போது சொன்னது உண்டு அந்த ராகம் பாடுறது அந்த பிரெவிட்டி இந்த ப்ரிசிஷன் என்ன சொல்கிறது ரொம்ப பாக்யம்தான் சச் எ பிளெஸ்ஸிங் அவள் கற்றுக்கிறதுங்கிறதே பிளெஸ்ஸிங்னா அவள் கூட உட்காந்து பின்னாடி உட்கார்ற பாக்கியம் கிடச்சிதுன்னா அது நிச்சயமாக அது நான் பண்ணின புண்ணியந்தான் எல்லா ஜென்மாலேயும் இந்த சங்கீதத்தை அனுபவிக்கிறதுங்கிறதே பல பேருக்கு என்ன அப்படின்னு தகச்சு போகிற சமயத்தில் அதை அனுபவிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அது நமக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா நான் என்ன சொல்கிறது பகவான் அனுகிரகம் இன்றைக்கி இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு நந்தினி ஆண்டி அஃப்கோர்ஸ் நந்தினி ஆண்டி ஆகட்டும் நிர்மலா ஆண்டி வள்ளி அக்கா இவ எல்லோரும் அங்கே ஃப்ராக் போட்டு நாங்கள் சின்னதாக போன காலத்துலேருந்து அவள் பார்த்தது உண்டு இன்ஃபேக்ட் லக்ஷ்மி ஆண்டியும் சரி முக்தமாவும் அந்த கொஞ்சம் ஒரு 6 மணி இருட்டுற மாதிரி தான் இருக்கும் இருட்டியிருக்காது போக விடமாட்டா அப்பா வராமல் நீ கிளம்பக்கூடாது இனிமேல் இந்த மாதிரி வராத முன்னாடியே வா இல்லைன்னா அப்பா வந்த அப்புறம் கிளம்புன்னு அவ்வளோ ஒரு ஏதோ வந்தால் கிளாஸ்க்கு வந்தால் போனால் அப்படிலாம் கிடையாது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சாப்பிட்றியா ஸோ அப்படி ஒரு அன்பு அரவணைப்பு இப்படி ஒரு இவ்வளோ ஸ்பாயில்டாக நான் கற்றுட்டேன்னா அது என்ன சொல்கிறது உங்களுக்கு தான் ஆண்டி நான் தேங்க்ஸ் சொல்லேன் இன்றைக்கி அம்மாவோட பாதாரம் வந்து நினச்சின்னு உங்களுக்கு நமஸ்காரம் சொல்கிறேன் நிஜமா ஏன்னா இது இவாள்கிட்ட நேராக கற்றுக்க முடியும்னா ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ் ஐ கேன் ஒன்லி சே ஐம் எகெயின் அண்ட் அகெயின் பிளெஸ்ட் பிளெஸ்ட் அண்ட் பிளெஸ்ட் நமஸ்காரம் தேங்க்யூ நந்தினி ஆண்டி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இந்த மாதிரி என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அண்ட் டு சங்கீத் நாடக அகாடமி ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நமஸ்காரம் தேங்க்யூ டாக்டர் சௌமியா தட் வாஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட் யூ ஆல்மோஸ்ட் டுக் அஸ் டு முக்தாமாஸ் ஹோம் ஆஸ் இஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் அஸ் லீலாமா வாஸ் Leelaji was saying in the beginning that if a musician who sings for dance cannot feel that when you were talking I think somebody must take up this project of maybe SNA or Raghavan Center or why not maybe even Natyarangam of which I'm a part should take up a project in which Dr. Soumya sings and Bharatanatyam dancers dance to her music Ladies and gentlemen, we are indeed happy to have here with us this evening Srimati Helen Acharya, Secretary of the Central Sangeet Natak Academy, Srimati Nandini Ramani, Managing Trustee of Dr. V. Raghavan Center for Performing Arts, will honor Srimati Helen Acharya now. Srimati Helen Acharya will now propose the vote of thanks. Nandri Urai Navilavar Hirar Srimati Helen Acharya. Namaskar. I begin the vote of thanks by paying my deep respects to all the renowned gurus, teachers, scholars and vidwans present in this august gathering. First and foremost, I would like to thank
Chairman Sangeet Natak Academy, Srimati Leela Samsonji, who has inaugurated and presided over this beautiful ceremony. I would like to thank Srimati Nandini Ramaniji and all those who are associated with Dr. V. Raghavan Center, who have come together to join hands with Sangeet Natak Academy in organizing this event to commemorate the centenary of Srimati T. Mukta. I would like to thank the Ministry of Culture, Government of India, who have supported this proposal of Sangeet Natak Academy, which was put to them officially to commemorate the centenary celebrations of two legends of our country, T. Muktaji and Begum Akhtar. And this year, Sangeet Natak Academy will be celebrating the lives of these great masters in their respective regions. I would like to thank my colleagues from Sangeet Natak Academy and the staff and officials of Bharti Vidya Bhavan who have supported us in putting up this event. I'd like to thank our friends from the press and the media who are going to take our thoughts and all that we are experiencing here today to the people who are not here present with us today, but their goodwill is. I would like to add here that Sangeet Natak Academy's work is to preserve the arts, the performing arts, and this training program of ours on Padam and Javali is in a small way contributing to fulfill this objective, and with the guidance of Nandini Akka and Srimati Leela Samsonji and the gurus, Vedavalli ji, we have been able to take this work a little forward, and we seek the support of all those who put value into this act to come forward and be participative in this whole process of Sangeet Natak Academy to take this great work of transmitting the art from one generation to another in this small way that the Academy is trying to do in different parts of the country. With this, I conclude my vote of thanks again with due respect to all the gurus and masters and connoisseurs of art and rasikas who are present here today. Namaskar. I would like to thank the Suranga team who made the plan and the film on Muktamma. Thank you, Suranga. Thank you. We now move on to the second segment of this evening's program, Padams and Javalis Vocal Concert by Eminent Disciples of Srimati T. Mukta. We request the dignitaries on the stage to please take their seats in the auditorium and enjoy the concerts.
விநாயகரான் பரம்பரை அந்த பையன் சந்திரசேகர சர்மா
Acharya Devo Bhava. Our ancient scriptures equate the teacher to God. The guru shows the path and lights up the minds of the sincere Shishya. This evening, we have eminent disciples of Vidushi Srimati T. Mukta, who will reflect the totality of Muktamma's musicianship, not only as a concert musician, but also as a transmitter of a great and original Pathantara. The mother, Dr. Nirmala Sundar Rajan, and daughter, Dr. Subhashini Parthasarathi, both have doctorates in music and are fine musicians. The excellent team of accompanying artists are Sri R.K. Sri Ram Kumar Violin, Sri B. Ganapati Raman Mridangam, Sri Chandrasekhara Sharma Ghatam, and Sri Murali Krishna Tambura. Let us sit back and enjoy the Guru Smaranam concert. Panatil netra tiri medai medil netya yoga Mota me lo ki.
படந்த நங்கையோ மலர்ந்த மோகமோ என்னமோ நலரியனே மாலையோ நீலம் பசலை கொடி படந்த நங்கையோ மலர்ந்த மோகமோ என்னமோ நலரியனே ஜாமமோ நாளையோகமா
Nalare
That was a performance harking back to the years of Muktamma's music. We now request Professor C.V. Chandrasekhar, respected Bharatanatyam exponent and eminent guru and an awardee of the Central Sangeet Natak Academy, to please come on stage and honor the artists of this evening.
Thank you. Ladies and gentlemen, please give us a few minutes as the stage gets set for the concluding segment of Smriti Kusumanjali this evening. Ladies and gentlemen, the concluding segment of this evening will be a Bharatanatyam performance by Srimati Uma Vasudevan.
Uma Vasudevan is an accomplished dancer and choreographer who belongs to one of the illustrious musical families of South India. She is the granddaughter of the musical legend Srimati T. Mukta. She has trained in Bharatanatyam under eminent gurus, Sri T. M. Arunachalam Pillai, Srimati Jayalakshmi Arunachalam, Sri S. K. Rajaratnam, and Shainan. Uma has been awarded the title of Singar Mani by the Sur Singar Festival in Mumbai. As a solo performing artist, her performances have taken her to various cities in India, as well as the USA, Canada, and Europe. Since moving to Canada in 1993, Uma has established, along with her musician husband, Sri Vasudevan Govindarajan, the Nadam School for Dance and Music. She has received various grants from the Quebec Arts Council and the Canada Council of Arts. The highlight of today's performance in Smriti Kusumanjali is that Uma will be dancing to compositions sung by T. Mukta herself. It will indeed be a special treat for all of us to enjoy the dance as we listen to Mukta Ma's voice and savor Mukta Ma's music. Namashivaya, Namaskaram to all the gurus, the musicians, the dancers, distinguished guests, ladies and gentlemen. I thank the Sangeet Natak Academy and the chairman, Ms. Leela Samson, and Dr. V. Raghavan Center for Performing Arts, and Srimati Nandini Ramani for celebrating my grandmother's centenary today. I'm very fortunate to be the granddaughter of Mukta Amma. My grandmother started performing with her sister Brindama when she was 8 years old.
Music was her life. She was my first guru, and my sister Vardhini and I learned music from her. I was blessed to have her sing padams and javalis for all the shows I performed in India. She was a great teacher who loved her students as her own children, which I'm sure you heard today. She was generous in sharing her art with her students. My grandmother's last show was in Cleveland when she was 88 years old. Even at that age, she could sing at Nalarakatta Shruti, and she sang for about 2 hours. This stage brings me memories of my performance 30 years ago here. She sang Tatte Moriyal and the Javali's Amy Mayamo and Mariyada Teliyakane. She was a great soul, and I miss her presence in my life. I thank Srimati Nandini Ramani and the Sangeet Natak Academy for giving me this opportunity to perform today. I'll be starting my performance now to tape music sung by my grandmother, accompanied by her student Srimati Nirmala Parthasarathi on the veena, and on the mridangam, my husband Sri Vasudevan Govindarajan and Sri Umayalpuram Mali. I begin with a Tamil padam, Yarukahilum Bayama. In this padam, the Nayaka says, I'm not scared or bothered by people gossiping about me. My relationship with my Lord is not a secret. He's a great warrior, and I'm fortunate to be in a relationship with him. If I were royalty, would anybody dare utter a word? They gossip about me because they're jealous of my good fortune. It is set in Ragam Begada, Thalam Misra Chapu, and a composition by Thishwaran Koyal Subramayyar. Thank you. Mm-hmm.
The next padam I'll be performing is Vaddante. The heroine pities her man who got caught by an extremely clever woman who threw him out after getting what she wanted. She says, "I told you and warned you so many times not to go to the other woman's house. Unheeding, you went and got caught in her clutches." She is a devious woman who hides men in her bedroom, in her pallu, and even in her hair bun. And look at your fate now. It is set in Ragam Panthuvarali, Thalam Rupakam, and a composition of Kshetraya. Vaddante na
The next is a Javali. The Nayika is a Parakia. She's a married woman who's in love with another. She says, "This is the right time. Do not hesitate or delay. If the moon sets and the sun comes up, we will be caught and cannot be together. My husband is away and my father-in-law will not be a problem. So why do you hesitate?" This is set in Ragam Behag, Talam Adi, and a composition of Patnam Subramanya Iyer. Sorry, it's Talam Rupakam. Samajamid Raga Netamakhenta Samajamid Raga Netamakhenta Samajamid Ra 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 Kamal Sayyid Kamal Sayyid Sadudina Kamal Sayyid Sadudina Sajadina Ura Kamal Sayyid Sadudina Magadu Bura Redona Magadu Bura Redona Mama Gari Chole Redona Magadu Bura Redona Mama Gari Chole Redona Pagat Gadali Chinega Vati Pagat Melara Pagat Gadali Chinega Vati Pagat Melara Samyam De Ra 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 Mananaje ne vobaje nanu guri tode ra mananaje ne vobaje nanu guri tode ra nenaje Nenna dei kalakire
Conclude today with the Javali Smarasundaranguni. In this Javali, the heroine is sure of her lord's love and loyalty. She says, "Who is my lord's equal in beauty? He is the greatest amongst thousands of men. He would never look at any woman and would praise my beauty and prowess on the Veena." It is set in Ragam Paras, Thalam Adi, and a composition of Dharmapuri Subbarayar. Thank you. Para tu
Can we have the lights, please? And now request Ms. Leela Samson, chairperson of the Central Sangeet Natak Academy, to felicitate Srimati Uma Vasudevan. Thank you, Leela ji. I'm sure, ladies and gentlemen, it must have been a nostalgic trip down memory lane for many of you in the audience. And on behalf of the Central Sangeet Natak Academy and Dr. V. Raghavan Center for Performing Arts, I thank every one of you for being with us here today. And don't forget, tomorrow there is much more, a full day of Smriti Kusumanjali. We start tomorrow at 10 a.m. with a series of lecture demonstrations analyzing padams and javalis presented by eminent musicians and scholars. So we look forward to seeing all of you with your friends and family tomorrow morning here at 10 o'clock. Thank you. Good night. See you tomorrow.